ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவை பரிசுத்தவான்கள். 10 நீதிமான்கள் சோதோம் நாட்டில் இருந்தால் அந்த நாட்டின் பாவத்திற்காக அதனை அழிப்பதில்லை என்று தேவன் ஆபிரகாமிடம் சொன்னார். ஆயினும் சோதோம் அழிவை கண்டது. ஏனென்றால் அங்கே 10 நீதிமான்கள் இல்லை. ஒருவேளை அந்த பட்டணத்தில் 10 பேர் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்திருந்தால் ஒரு பெரிய அழிவு தவிர்க்கப்பட்டிருக்கும். அன்று லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்கள் கீழ்ப்படிமையின் விளைவாக தேவ கோபத்தினால் அழியத்தக்க ஆபத்தில் இருந்தபோது நீதிமானாகிய மோசே தேவனிடத்தில் பரிந்து பேசி அவர்களை அழிவிற்கு விலக்கி காத்தான். இங்கே அழிவு தவிர்க்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் மோசே தேவனிடம் பகிர்ந்து பேசியது மட்டுமல்ல, மோசே தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமும் உடைய பரிசுத்தவானாக இருந்தான். இதுவே முக்கிய காரணம். அன்று சோதோமுக்கு மிகவும் அவசியமாய் இருந்தது நீதிமான்களே. இன்றும் நாம் வாழும் சமுதாயத்திற்கு அவசரமான தேவை பரிசுத்தவான்களே. நம்முடைய அறிவு, ஞானம், திறமை, சாதிக்கும் ஆற்றல் போன்றவை சமுதாயத்திற்கு தேவையானவை என்பது உண்மைதான். ஆனால் சமுதாயம் பாவத்தினால் பலவீனமாகி நோய் பிடித்து கிடக்கிறது. நோயாளிக்கு தேவை அறுசுவை உணவு அல்ல, நோயாளிக்கு தேவை மருந்து. சோதோமை போல சகல நிலையிலும் சமுதாயம் பாழ்பட்டு தேவ கோபத்திற்குள்ளாகி இருக்கின்ற நிலையில் இங்கே நம்முடைய முக்கிய கடமை பரிசுத்தவான்களாக எழுந்து மோசேயை போல தேவனிடம் பரிந்து பேசுவதே ஆகும். இன்றைய கிறிஸ்தவ சபைகள் சமுதாயத்திற்கு உதவும் விதமாக பல சமூக நல சேவைகளை மிக கரிசனையாய் செய்வது மெச்சத்தக்கதே. ஆயினும் அதனுடைய பிரதான கடமை பரிசுத்தவான்களை எழுப்புவதே. ஆனால் அந்த கடமையை குறித்த தரிசனம் இன்றைய சபைகளில் மங்கி போய்விட்டன, இல்லாமலும் போய்விட்டன. இன்று சபை நடுவில் தேவன் வந்து உண்மையும் உத்தமமும் சாட்சி வாழ்க்கையுடைய 10 பரிசுத்தவான்கள் முன்னே வாருங்கள் என்று அழைப்பு விடுவித்தால் எத்தனை சபைகளில் தைரியமாக 10 பேர் எழும்ப முடியும்? இதனை கேட்க நேர்ந்த உங்களால் தெளிவோடும் மன உறுதியோடும் 10 பரிசுத்தவான்களில் ஒருவராக எழுந்து வர முடியுமா என்று யோசித்து பாருங்கள். உங்கள் அறிவு, ஞானம், பக்தி, சமுதாய பற்று, பொது சேவை ஆர்வம், சமய பற்று, ஊழியம், நிதி வழங்கும் தாராளம் ஆகியவை யாவற்றையும் விட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை தான் தேவன் அதிகமாக எதிர்பார்க்கின்றார். ஏனென்றால் இன்றைய சமுதாயத்திற்கு அதுவே தேவை. சிந்தனைக்கு: பரிசுத்தம் என்பது மறைந்திருக்கும் மலர், அன்புதான் அதனை வெளிப்படுத்தும் நறுமணம். பரிசுத்தம் என்பது மறைந்திருக்கும் மலர், அன்புதான் அதனை வெளிப்படுத்தும் நறுமணம்.